ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னு சொன்னா, வெளிநாடுக்கு பாரது சிறந்ததா இல்லையான்னு சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது வெளிநாடுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோல எந்தெந்த நாடுகளை நான் கம்பேர் பண்ண போறேன்னு சொன்னா, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் நியூசிலாந்து, யூஎஸ்ஏ போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு புலம்பெயர்வது சிறந்ததா இல்லையா என்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் விசால வெளிநாடு போகிறது சரி, இல்லாட்டி வேறு எந்த ஒரு வழிமுறையில் வேலைக்கு போகிறனாலும் சரி, நிறைய பேர் வந்து மேற்கத்திய நாடுகளில் விரும்புறது கூட. அதுக்கு காரணம் அங்கத்த நாட்டில் இருக்கிற லைஃப் ஸ்டைல். அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல்ன்றத சொல்கிறன்னா, ஒரு மொபைல் வாங்குறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் லேப்டாப், கார், வீடு போன்ற இதுகள் வாங்குறதா இருக்கட்டும், அது நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லைஃப் ஸ்டைல். நம்ம இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கும் யூகே போன்ற நாடுகளில் வாழ்ற லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்மளோட மக்கள் விரும்பி அந்த நாட்டுக்கு போறது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க இங்க வராத, இங்க கஷ்டம், அப்படி இப்படி என்று சில விடயங்களை வந்து சொல்றதும் உண்மை. அதுவும் உண்மைதான், அது பொய் என்று சொல்ல முடியாது, அதுவும் உண்மையான ஒரு சம்பவம் தான். அப்படி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இது இருக்குது. ஓகே, அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன நன்மைகள், அதாவது அப்படி வாழ்றதுக்கான தேவைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு கேட்டகரியான மக்கள் வந்து ரெண்டு கேட்டகரியான வாழ்க்கையை வந்து வாழ்றாங்க. ஒருத்தவங்க வந்து படித்து முன்னேறி படிப்பு சார்ந்த வேலையில தேடி வேலை செய்து அப்படி வாழ்ற மக்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா படித்தவங்களும் படிக்காதவங்களும் வந்து படித்ததுக்குரிய வேலை இல்லாம ஒரு என்ன சொல்ற சூப்பர் மார்க்கெட்டோ, கிளீனிங் ஜாப்போ, அப்படி இல்லைன்னு சொன்ன காப்பு, என்ன எந்த விதமான ஜாப்பா இருந்தாலும் அந்த ஜாப்பும் ஒர்க் பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எடுக்க போற சம்பளம் என்ன மாதிரியான சொல்லி பார்த்தா, சம்பளம் கிட்டத்தட்ட ஒரே அளவா தான் இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் இவ்வளவு பணமா? காரணம் என்னன்னு சொன்னா, அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்குது. அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல எல்லாருடைய வாழ்வாதாரங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட என்ன சொல்றேன்னா, ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் வந்து பிஎம்டபிள்யூ கார் தான் வச்சிருப்பார், ஒரு கார்பெண்டரும் பிஎம்டபிள்யூ கார் தான் வச்சிருப்பார், நம்ம கடைய முதலாளி அண்ணையும் அதே கார் தான் வச்சிருப்பார். ஓகே, அப்ப வெளிநாட்டுல வாழ்றதால என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம இங்க உழைக்கிற பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் நம்ம நாட்டுல வந்து அதோட பெருமதி வந்து பல மடங்கா இருக்குது. ஓகே, அதுதான் இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஒரு பணம் வந்து யூகேல ஒரு ரூபா எடுத்தா, அதே ஒரு ரூபா வந்து இந்தியாவில் வந்து 100 ரூபா, அதே ஒரு ரூபா வந்து இலங்கையில வந்து கிட்டத்தட்ட 380 ரூபாலேருந்து 400 ரூபா வரைக்கும் போகுது. அப்ப கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இருக்குது. ஸோ அதனாலதான் வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கும், ஐ மீன் வெளிநாடு வாரதுக்கு நினைக்கிறவங்களுக்கும் துடிக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுதான். ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்தான். நம்ம ஊர்களில் இருக்கிற மாதிரி நல்ல வெதர் இருக்க போறதில்லை. இங்கே இந்த ஒரு வெதர் வந்து சொல்லிக்கொண்டில்லை, சரியான கஷ்டம். குளிர்ண்டா அந்த மாதிரி குளிர் இருக்கும். இப்போ என்னோட குரலே கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குன்னா, அதுக்கு காரணம் பார்த்தா விண்டருக்கு மாறிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு சேஞ்சுக்காக தான் அப்படி இருக்குது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான தேவை. நம்ம ஊரிலே நம்ம சந்தோஷமா லைஃப் ஸ்டைல நல்லா வாழ்ந்து நல்ல ஜாப்ல இருந்து நல்லா இருந்தோம்னா நம்மளுக்கு வெளிநாடு தேவைப்படாது. அப்படி நீங்க வெளிநாடு போகணும்னு சொன்னா, ஒரு டூரிஸ்ட் விசாவோ ஒரு விசிட் விசாவோ போட்டு அந்த நாட்டை போய் பார்த்துட்டு மறுபடியும் உங்க நாட்டில் போய் வாழ்றதான் சிறந்தது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லாமலும் விடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். எஸ் தட்ஸ் ட்ரூ. அதே மாதிரி சிலாக்கள் வந்து பார்த்து அதில் நல்ல லைஃப் இருந்து திரும்பி போனவங்க கிடையாது, அதுவும் ட்ரூ தான். ஸோ இதுதாங்க உண்மையான நிலவரம். இப்ப இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன்னு நம்புறேன். ஸோ இது புரிஞ்சிருந்தா உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ண விடுங்க. வெளிநாட்டு போறது நன்மையா இல்லையான்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட கருத்துக்களையும் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாம இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான சீயோ. அந்த வீடியோ சியர்ஸ் மக்களே.